அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 23ஆம் தேதி பிளவ ஆண்டு மாசி 11ஆம் நாள் தேய்பிறை அஷ்டமி. இன்று மாலை 4:10 முதல் நாளை பிற்பகல் 1:54 வரை இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. சூரிய உதயம் 6:32. திதி இன்று மாலை 4:09 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:01 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று காலை 7:47 வரை துருவம், பின்பு வியாகாதம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை மரணயோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமம் ரேவதி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமான தினம் இன்றைக்கு. கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சந்திரன் கேது, தனுசில் சுக்கிரன் செவ்வாய், மகரத்தில் சனி புதன், கும்பத்தில் குரு சூரியன். தேய்பிறை அஷ்டமி என்பதால் முருகப்பெருமான் வழிபாடும் சிறந்தது, காலபைரவ மூர்த்தியை வழிபடுவது மிக பெரிய சிறந்தது. அதற்காக அவருக்கு தீபம் போட்டு சில வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. காலபைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை, முருகர் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை சிலருக்கு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். அமைதி வேண்டிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான தினம். மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கு புதிதாக ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும், ஏதாவது முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இன்றைக்கு செய்யலாம். அவர்களுக்கு ஏதுவான நாள் செவ்வாய்க்கிழமை என்பது ஐதீகம். ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாகன பயணங்களில் நிதானம் அவசியம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். சிந்தித்து செயல்பட வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீங்கள் என்னவெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் இப்பொழுது நியாயமாக கோரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு நிறைவேறும் என்பது ஐதீகம். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். குழப்பமான சிந்தனைகளின் மூலம் தூக்கமின்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அன்பு நிறைந்த நாள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். ஈடுபட்டால் உங்களுக்கு பிரச்சனை தான் மிஞ்சும் என்பதை
தெரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் பிறக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாகன வசதிகள் மேம்படும். நண்பர்களின் வருகையின் மூலம் புத்துணர்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி தெளிவுடன் காணப்படுவீர்கள். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் பலரின் ஆதரவை பெறுவீர்கள். நன்மைகள் நிறைந்த ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசதிகள் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற நாள். உங்களின் அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன் தெய்வம். சிம்மராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பத்திரம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்க்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். முயற்சிக்கேற்ற பாராட்டுக்கள் கிடைக்க பெறுவீர்கள். உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றம் பிறக்கும். புதுவிதமான ஆடைகள் மீது ஈர்ப்பு உண்டாகும். பாராட்டுக்கள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கின்ற ஒரு அற்புதமான தினம். சிம்மராசி அன்பர்கள், சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய அவசியம். கன்னியாராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு தனவரவு மேம்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவி கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. சிந்தனை திறன் மேம்படுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வும் ஆர்வமின்மையும் ஏற்படும். எதிர்பாராத அலைச்சல்கள் உண்டாகும். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படும். சஞ்சலம் நிறைந்த நாளாக இது தென்படுகிறது. யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். யார் என்ன சொன்னாலும் அமைதியாக போயிடுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மையான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். துலாம் ராசி என்பர்கள், அவர்களுடைய தாய் தந்தையரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் உண்டாகும். இரகசியமான செயல்பாடுகளால் ஆதாயம் ஏற்படும். ஈடுபாடு அதிகரிக்கின்ற நாள். வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6,
அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்கின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். விருச்சிகராசி அன்பர்கள், வடமேற்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீர்கள். இந்த வடமேற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். அதாவது அந்த இடத்துல தேவையில்லாத லெட்டின் பாத்ரூம்லாம் வரக்கூடாது. இந்த விருச்சிகராசி அன்பர்கள் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சமூகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வசதி மேம்படுகின்ற நாள். வெளியூர் செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நிச்சயிக்கப்படாமல் இருந்தால் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். இலக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபார பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும். முன்னேற்றம் நிறைந்த நாளாக இது தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும். மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்கள், பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய அவசியம். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். கால்நடைகளின் மூலம் மேன்மையான சூழல் அமையும். கற்றல் திறனில் மாற்றம் உண்டாகும். இறை சார்ந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வாய்ப்புகள் கைகூடுகின்ற ஒரு அற்புதமான தினம். கும்பராசி அன்பர்கள், உடல் நலத்தில் கவனம் தேவை. இந்த ஹார்ட்டு சம்பந்தமான விஷயங்களில் உடனடியாக நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுவது உங்களுக்கு சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறுவதில் அலைச்சல்கள் உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். எழுத்து சார்ந்த பணிகளில் சற்று நிதானத்தை கையாளுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். விவேகத்தால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள். மீனராசி அன்பர்கள், பொதுவாக எல்லாருமே பௌர்ணமி அன்றைக்கு அல்லது அமாவாசை அன்றைக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்வது ஒரு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். காஞ்சி காமாட்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அள்ளி தருவாள். அறிவு, ஆற்றல், சிறந்த புத்தி, கூர்மை, இது மாதிரியான விஷயங்களுக்கு காஞ்சி காமாட்சியம்மன் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தரக்கூடிய தெய்வமாக விளங்குவாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்த பிறகு ஓரிக்கையில் உள்ள மகாபெரியவார் திருவரசுக்கு சென்று அவரை வணங்கி வருவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். அதாவது புத்திரத்தடை, திருமணத்தடை, இது போன்ற தடைகள் இருந்தால் அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய நிதர்சன தெய்வமாக காஞ்சி மகாபெரியவர் ஓரிக்கையிலே
திருவரசில் இருக்கிறார். அதாவது திருவரசுன்னா சமாதி, அந்த சமாதி ரூபமாக அந்த தெய்வம் காட்சியளிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாள். வாழ்க வளமுடன்.